மாதம் வியாழக்கிழமை 17ஆம் தேதி பிளவாண்டு ஆணி 3ஆம் நாள் நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை மாலை 12:30 மணி முதல் 1:30 மணி வரை ராகு காலம் 1:30 மணி முதல் 3 மணி வரை குளிகை 9 மணி முதல் 10:30 மணி வரை யமகண்டம் 6 மணி முதல் 7:30 மணி வரை சூரிய உதயம் 5:54 நிமிடம் ஓரைகளின் நிலவரம் குரு சுக்கிரன் புதன் சந்திரன் இந்த ஓரைகளில் குருமார்கள் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம் திதி இன்று மாலை 6:20 வரை சப்தமி பின்பு அஷ்டமி நட்சத்திரம் இன்று இரவு 7:03 வரை பூரம் பின்பு உத்திரம் யோகம் இன்று அதிகாலை 5:53 வரை அமிர்த யோகம் பின்பு சித்த யோகம் சந்திராஷ்டமம் அவிட்டம் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் கும்பராசி என்பர்களும் மகர ராசி என்பர்களும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் தேவையில்லாத விஷயங்களில் தலையிட வேண்டாம் தலையிட்டால் பிரச்சனைகள் தான் தானாக முளைக்கும் கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் ராகு புதன் மிதுனத்தில் சூரியன் சுக்கிரன் கடகத்தில் செவ்வாய் சிம்மத்தில் சந்திரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்பொழுது காணலாம் மேஷராசி என்பர்களே நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் வீட்டில் கலகலப்பான சூழ்நிலைகள் உண்டாகும் அரசியல் சார்ந்த செயல்பாடுகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களின் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் தன வரவுகளை மேம்படுத்துவதற்கான சிந்தனைகளும் அதற்கான ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 4 அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள் வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் மேஷராசி என்பர்கள் திருமண வயதில் இருந்தால் திருமணம் நிச்சயிக்கப்படும் என்ன சார் இப்படியே சொல்கிறீங்க ஆனால் எதுவுமே நடக்க மாட்டேங்குதேன் அப்படின்னு இந்த மேஷராசி என்பர்கள் கேட்டால் உங்களுக்கு இந்த குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய பெருமாள் வழிபாடு செய்யக்கூடியவர்கள் மேஷராசி என்பர்கள் அதுவும் அந்த மேஷராசி என்பர்களுக்கு பிடித்தமான தெய்வம்னு பார்த்தா முருகர் பெருமாள் தான் அதுவும் பெருமாள்னு எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 10 கோவில்கள் தமிழ்நாட்டில் பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் இருக்கிறது அந்த ஆலயங்களில் மிகவும் பிரசித்தியான ஆலயம் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற நம்ம ரங்கநாதர் டெம்பிள் இரண்டாவது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் மூன்றாவது பார்த்தோம்னா திருப்புல்லானியில் இருக்கிற ஜெகநாத பெருமாள் அங்கெல்லாம் ஸ்ராத்தம் பண்ணுவாங்க அது மிகப்பெரிய விசேஷம் திதி கொடுப்பது திலஹோமம் செய்யக்கூடிய அது புண்ணிய பூமி அது திருப்புல்லானியில் அது மட்டும்தான் எந்நேரமும் கடலாடலாம் பெருமாள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் சொல்கிறேன் ஏன்னா கடலாடுறதுன்றது எங்கே ஆடலாம் எப்பயுமே கடலாடலாம்னு பார்த்தோம்னா அது தனி சப்ஜெக்ட் அது வந்து மகாபலிபுரத்தில் கடலாடலாம் அதுக்கப்புறம் இந்த ஈசிஆரில் கடப்பாக்கம் அது மாதிரி அந்த இடத்துல கடலாடலாம் அதுக்கப்புறம் நாகப்பட்டினத்தில் கடலாடலாம் அதுக்கப்புறம் திருச்செந்தூர் உவரி இது போன்ற இடங்களில் கடலாடலாம் ராமேஸ்வரத்தில் கடலாடலாம் ஆனால் பெருமாள் இருக்கக்கூடிய அந்த திருப்புல்லானியில் எப்பயுமே கடலாடலாம் எந்த தவறும் இல்லை கடலாடினால் அதாவது கடலாடுறதுன்றது குளிக்கிறது குளித்தாலே உங்களுக்கு வந்து அந்த உப்பு தண்ணி மேலே பட்டவுடனே உங்களுடைய நெகட்டிவ் பவர்ஸ் உங்கள் உடம்பில் இருந்தாலும் சரி மனசில் இருந்தாலும் சரி பட்டுன்னு போயிடும் யூ பிகேம் எ பாசிட்டிவ் மேன் அதுக்கு தான் கடலாட சொல்கிறது இப்போது மேஷராசி என்பர்கள் பெருமாள் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம் இப்போ எப்பயுமே திருப்பதி போயிட்டே இருக்க முடியாது இல்லையா பெருமாளை தரிசனம் பண்ணிகிட்டே இருக்க முடியாது பெருமாள்கிட்ட போயிட்டோம்னா அவர் ஒரு வழி காட்டுவார் உங்களுக்கு அந்த வழியை பிடிச்சிக்கிட்டு அதை வச்சு முன்னேற வேண்டிய ஒரு பலன்தான் மேஷராசி என்பர்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது அதுக்காக 24 மணி நேரமும் கோயிலுக்கே போயிட்டு இருந்தால் பெருமாளுக்கு கோபம் வந்துடும்
என்ன போனம்மா பெருமாளை கையெடுத்து கும்பிட்டம்மா, என்னை நல்லா வச்சுக்கிறியா பெருமாளேன்னு சொன்னம்மா, தரிசனம் பண்ணம்மா, முயற்சி நம்மிடம் முடிவு ஆண்டவனிடம். ஆகவே மேஷராசி என்பர்கள் திருப்புல்லானி போகலாம், இல்லைனா ஸ்ரீரங்கம் போகலாம், திருப்பதி போகலாம். சார் ஏதாவது ஒரு டெம்பிள் சொல்லுங்கள் சார்னா மூணு டெம்பிள் போகலாம், அப்படி இல்லைன்னா திருநெல்வேலியிலிருந்து சேரன்மாதேவி, சேரன்மாதேவியில் பக்தவச்சல பெருமாள் தாமிரபரணி ஆற்றங்கரை பக்கத்திலே, அது ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டால் எடுக்கப்பட்ட கோவில், அது புராதனமான கோவில், இப்போ அவங்க கைவசம் இருக்குது. அந்த கோவிலுக்கு சென்று பக்தவச்சல பெருமாளை தரிசனம் செய்து வரும்பொழுது மேஷராசி என்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதனால் முடிந்தவர்கள் பக்தவச்சல பெருமாள் சேரன்மாதேவியில் இருக்கின்ற பக்தவச்சல பெருமாளை தரிசனம் செய்து வாருங்கள், நன்மைகள் அதிகளவில் நடக்கும். ரிஷபராசி என்பர்கள் சாதுரியமான பேச்சுகளின் மூலம் காரிய வெற்றி உண்டாகும், கலைத்துறை சார்ந்த செயல்பாடுகளில் லாபம் கிடைக்கும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், மனை மற்றும் வீடு தொடர்பான எண்ணங்கள் மனதில் அதிகரிக்கும், மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான செயல்பாடுகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும், மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 7, கிருத்திகை ரோஹிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு காரிய வெற்றி உண்டாகும். மிதுன ராசி என்பர்களே நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம், எதிர்பார்த்த பணிகள் நிறைவடைய காலதாமதம் ஏற்படும், பணிபுரியும் இடத்தில் உங்களின் மீதான நம்பிக்கையில் மாற்றங்கள் ஏற்படும், குடும்ப உறுப்பினர்களிடம் எதிர்பாராத வாக்குவாதங்கள் உண்டாகும், தேவையற்ற சிந்தனைகளை தவிர்ப்பதன் மூலம் மனதில் நிம்மதி ஏற்படும், இளைய சகோதரர்களிடம் சூழ்நிலைக்கேற்ப விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 3, மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு காலதாமதம் ஏற்படும் பொழுது பெருமாள் வழிபாடு செய்யுங்கள், நன்மைகள் அதிகளவில் நடக்கும். கடகராசி என்பர்களே மாணவர்கள் கல்வி தொடர்பான பாடங்களில் திட்டமிட்டு செயல்படுவது வெற்றிக்கு சாதகமாக அமையும், எந்த ஒரு செயலிலும் அவசரமின்றி பொறுமையுடன் செயல்பட வேண்டும், வாழ்க்கை துணைவருடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைந்துவிடும், செயல்பாடுகளில் புத்தி கூர்மை வெளிப்படும், நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முடிவுகளை இப்பொழுது நீங்கள் எடுப்பீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் 6, புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் திட்டமிட்டு செயல்படுங்கள், அமைதியாக இருங்கள். சிம்மராசி என்பர்களே மனதில் புதுவிதமான சிந்தனைகள் தோன்றும், உத்தியோகத்தில் சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து செல்வதன் மூலம் தேவையற்ற மன வருத்தங்களை தவிர்க்க இயலும், வியாபாரம் தொடர்பான பணிகளில் வாடிக்கையாளர்களிடம் நிதானமான பேச்சுக்கள் தான் பேசணும், தேவையில்லாமல் இந்த லூஸ் டாக்ஸ்லாம் விடக்கூடாது. இணையம் சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும், கடன் தொடர்பான விஷயங்களில் சிந்தித்து செயல்படுங்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 6, மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் தோன்றும், லாபம் மேம்படும். கன்னியாராசி என்பர்களே உயர் பதவிகளில் இருப்பவர்களின் அறிமுகம் கிடைக்கும், வியாபாரம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும், தந்தை வழியில் எதிர்பாராத சுப செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள், பழக்க வழக்கங்களில் சிறு சிறு மாற்றங்கள் ஏற்படும், செயல்களின் தன்மைகளை அறிந்து அதற்கான முடிவுகளை எடுக்க பழகுங்கள். திருமணமான தம்பதிகளுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள், குழந்தை பாக்கியம் எளிதில் கிடைத்துவிடும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 7, உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் கிடைக்கப் பெறுவீர்கள், சுபமான நாள். துலாம் ராசி என்பர்களே நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம், குடும்ப உறுப்பினரிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும், வெளியூர் தொடர்பான தொழில் வாய்ப்புகளில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும், கணவன் மனைவிக்கிடையே புரிதல் அதிகரிக்கும், தன வரவுகளின் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும், மறைமுகமான செயல்பாடுகளில் இருந்து வந்த தடை தாமதங்களை அறிந்து கொள்வீர்கள், நிர்வாகம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 5, சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும், தன வரவுகள் மேம்படும். விருச்சிக ராசி என்பர்களே நன்மைகள் அதிகளவில் நடக்கப் போகிறது, வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கான சிந்தனைகளும் முயற்சிகளும் அதிகரிக்கும்,
மனதில் தன்னம்பிக்கையுடன் இழுபறியான செயல்களை செய்து முடிப்பீர்கள். கோபமான பேச்சுக்களை குறைத்து கொள்ளுங்கள். சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து செல்லுங்கள். உங்களுக்கு அதுதான் மேன்மை ஏற்படுத்தும். தொழில் தொடர்பான முதலீடுகளில் ஆலோசனைகளை பெற்று மேற்கொள்ளவும். இந்த தேவையில்லாமல் இந்த ஷேர் மார்க்கெட்லாம் போய் அதிகமாக மாட்டக்கூடியவர்கள் யாருன்னா இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் தான். அதில் தான் ஒரு மிகப்பெரிய தொகையை இழக்கக்கூடிய நேரம் இது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு எண் 1. விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் அதிகரிக்கும், இழுபறிகள் அகலும். தனுசு ராசி என்பவர்கள் பொதுமக்கள் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும். திறமைக்கேற்ப செல்வாக்கும் பாராட்டுகளும் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும். எதிர்பார்த்த உதவிகள் சாதகமாக அமையும். தனுசு ராசி என்பவர்களுக்கு வித்தின் 10 டேஸில் உங்களுக்கு ஒரு கணிசமான தொகை உங்கள் கைக்கு வந்து சேரும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 9. மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள், பாராட்டுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். மகர ராசி என்பவர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். நீண்ட நாட்களாக மனதில் இருந்து வந்த கவலைகளுக்கு தெளிவான முடிவுகள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். பங்காளி வகையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். போட்டிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பணியாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதன் மூலம் லாபம் மேம்படும். உணவு சார்ந்த விஷயங்களில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 6. உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையும். கும்பராசி என்பவர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக அமையும். மனதில் புதுவிதமான ஆசைகள் தோன்றும். கல்வி தொடர்பான பணிகளில் மேன்மையான சூழ்நிலைகள் ஏற்படும். பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவம் உண்டாகும். நண்பர்களின் மூலம் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். ஆடம்பரமான பொருட்களின் மீது ஆசைகள் அதிகரிக்கும். சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு பலதரப்பட்ட மக்களின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 2. அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி கிடைக்கும். மீனராசி என்பவர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். பயணங்களின் போது தேவையான ஆவணங்களை எடுத்துச் செல்வது மேன்மையை ஏற்படுத்தும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் மாற்றங்களும் ஆதரவுகளும் ஏற்படும். உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். கால்நடைகள் தொடர்பான வியாபாரத்தில் சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் லாபம் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 5. பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும். லாபம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். வாழ்க வளமுடன்.